ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. நான் உங்கள் ஃபேவரட் விஜய் பிரீத்தி. அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டே. என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டே. கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் எனக்கு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பேசுகிறது கொங்கு தமிழில் பேசுவாங்க, ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றுறக்கு நிறைய இடம் இருக்குது, டெம்பிள் ஆகட்டும், தண்ணி இங்கே மோஸ்ட்லி பெஸ்ட்டு. மற்ற இந்தியாவில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பெஸ்ட்டு தண்ணி, வாட்டர் பெஸ்ட்டு. ப்ளஸ் அப்புறம் தொழில் இருக்குங்க, யாராக இருந்தாலும் வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு நல்ல தொழில் வரவேற்பு இருக்குது. ப்ளஸ் இங்கே ஒருத்தவங்க ஊரை விட்டு இங்கே வந்தாலும் அவங்கள வாழ வைக்கிறது கோயம்புத்தூர். ஓகே, அப்போ முக்கியமாக உங்ககிட்ட கேட்கணும், நீங்கள் வந்து கோயம்புத்தூரா இல்லை வெளியூரா? நான் தேனி மாவட்டம், போடிநாயக்கனூர் என்னோடய ஊர். நான் அங்கேருந்து ஸ்கூல் ஃபுல்லாக அங்கே தான் படித்தேன், இங்கே காலேஜுக்காக வந்தேன். ப்ளஸ் இங்கேயே நான் வேலை பார்த்துட்ருக்கேன், ஸோ எனக்கு நல்ல வரவேற்பாக இருக்குது. கோயம்புத்தூர் எல்லாத்தையும் வாழ வைக்கும் கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, ஹாய். ஹாய், உங்கள் பேர்? விக்னேஷ். ஓகே, இன்றைக்கி என்ன டே அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி கோயம்புத்தூர் டே. ஸோ கோயம்புத்தூரில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? நான் இவ்வளோ 8 வருஷமாக இங்கே கோயம்புத்தூர் தான் இருக்கேன், பட் நான் வந்து கேரளா, நான் பாலக்காட்டிலேருந்து வந்திருக்கேன். ஸோ 8 வருஷமாக கோயம்புத்தூர் இருக்கேன். எனக்கு அவ்வளோக்கா தமிழ் பேச வராது, ஆனால் இங்கே இருக்கிற மக்கள்கிட்டேருந்து நல்லா பேசுறது, அப்புறம் இங்கே இருக்கிற பிளேசஸ், ஆனால் முக்கியமாக ரொம்ப பிடிச்சதுனா மருதமலைங்க. சாமி இது ரொம்ப பக்தி, இது கொஞ்சம் ஜாஸ்தியாக, ஸோ மருதமலை ரொம்ப பிடிக்கும். இங்கே இருக்கிற மால்ஸு, தேட்டர்ஸ், ஸோ இதெல்லாம் பியூட்டிஃபுல் பிளேசஸ்ங்க. கோயம்புத்தூருங்கிறது நல்ல ஒரு கோல்டு பிளேஸ். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு பர்சன் நம்ம கூட இருக்காங்க, வாங்க உங்ககிட்ட பேசலாம். ஹாய். ஹாய், உங்கள் நேம்? சிரில். ஓகே, நீங்கள் கோயம்புத்தூரா இல்லை வெளியூரா? நான் கோயம்புத்தூர் பிறந்தூர்லேருந்தே கோயம்புத்தூர். ஓகே, இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு தெரியுமா? இன்னைக்கு கோயம்புத்தூர் டேன்னு நினைக்கிறேன். நினைக்கிறீங்களா? நினைக்கலாம் வேண்டாம், கோயம்புத்தூர் டே தான் இன்னைக்கு. ஸோ கோயம்புத்தூரில் ரொம்ப ஸ்பெஷல் என்ன என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கோயம்புத்தூர்னு சொன்னாலே ஸ்பெஷல் தாங்க. கோயம்புத்தூரில் பொழைக்க முடியாதவங்கன்னு சொல்லுங்க கூட இங்கே வந்தவங்கெல்லாம் பொழைச்சிருக்காங்க, வந்தவங்களை வாழ வைக்கிற ஊர். ஸோ அதனால் கோயம்புத்தூர்னாவே ஸ்பெஷல் தான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு பர்சன் நம்ம கூட இருக்காங்க, வாங்க உங்ககிட்ட பேசலாம். ஹாய். ஹாய், உங்கள் நேம் சார்? சுமன். ஓகே, நீங்கள் வந்து கோயம்புத்தூரா இல்லை வெளியூரா? நேச்சுரலாக கொடைக்கானல், கோயம்புத்தூரில் தான் இப்போ இருக்கேன். எவ்வளோ இயர்ஸாக இருக்கீங்க? ஒரு 20 இயர்ஸாக இருக்கேன். ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன டே அப்படின்னு தெரியுமா? இன்றைக்கி கோயம்புத்தூர் டே. ஓகே, கோயம்புத்தூரில் இருந்தனால அதையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க, சூப்பர். ஸோ கோயம்புத்தூரில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் அழகாக பேசுகிற அந்த கொஞ்சி பேசுகிற அந்த கொங்கு தமிழ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்தது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிறுவாணி தண்ணி, ஏன்னா நம்ம வேர்ல்டே நம்பர் 2 சிறுவாணி தண்ணி டெஸ்ட்டில், ஸோ அது ரொம்ப பிடிக்கும். இதோட இயற்கை காற்று, இந்த இங்கே இருக்க மாதிரி அந்த சில்னஸ், ஒரு கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வேறு எங்கேயுமே இல்லை, வேறு எங்கேயும் இல்லைன்னா. ஸோ நம்ம சொல்ல மதுரை அங்கிட்டலாம் வந்து இது மாதிரி ஒரு கிளைமேட் இல்லை, ஸோ அந்த கிளைமேட்டுக்காகவே இங்கே இருக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு பர்சன் நம்ம கூட இருக்காங்க, அதாவது இவங்க கோயம்புத்தூர் ஃபுல்லாக கண்டிப்பாக ட்ராவல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அண்ணா. ஸோ பேசலாம். ஹாய் அண்ணா, உங்கள் பேர்? என் பேர் திலீப் குமார். ஓகே, நீங்கள் வந்து கோயம்புத்தூரா இல்லை வெளியூரா? இந்த ஏதோ ஊர் தான், சொந்த ஊர் கோயம்புத்தூர். ஓகே, நீங்கள் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? நான் 35 வருஷமாக இருக்கு கோயம்புத்தூர். ஓகே, இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? இன்னைக்கு சண்டே. சண்டே இல்லை, கோயம்புத்தூரில் ஒரு ஸ்பெஷல் நாள் இன்னைக்கு. தெரியாது தெரியாது. இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் டே, சரிங்களா? கோயம்புத்தூரில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? இங்கே முருகன் கோயில், ஈசா வெள்ளிங்கிரி எல்லாம் நிறைய இருக்குது, நிறைய கோயில் இருக்குது. கோயிலுக்கு போவோம். நாங்கள் இந்து முன்னில் இருக்கிறோம், இந்து முன்னு செய்தியாளர், கவுண்டம்பாளையம் நகர். ஓகே, தேங்க்யூ சார். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம கூட ஒரு யங் கப்பிள்ஸ் இருக்காங்க, வாங்க உங்ககிட்ட பேசலாம். வணக்கங்கம்மா. வணக்கம், உங்கள் பேர்? எங்கள் பேர் ஜோதி. என் பேர் அழகப்பன். சரிங்க, நீங்கள் வந்து கோயம்புத்தூரா இல்லை வெளியூருங்களா? வெளியூர்.
வெளியூர் துவரங்குறிச்சி. சரிங்க, எவ்வளோ வருஷமாக ஆச்சு நீங்கள் கோயம்புத்தூர் வந்து? வந்து 30 வருஷத்துக்கு மேலாச்சு. சரி, இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்களாமா? இன்னைக்கு என்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமை. அது இல்லை, ஒவ்வொரு ஸ்பெஷலான நாள் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு ஊருக்கும் அது மாதிரி இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூருக்கு ஒரு ஸ்பெஷலான நாள் என்னன்னு உங்களுக்கு எதாவது? இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் தினம், கோயம்புத்தூர் டே இன்னைக்கு. சரிங்களா, அதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூரில் கோவை மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து நம்ம கோயம்புத்தூரில் எது ரொம்ப பிடிச்ச விஷயம்? எங்களுக்கு வந்து இங்கே வந்து ரொம்ப மரியாதையான ஒரு ஊர், பிடிச்ச விஷயம். இங்கே வந்து மருதமலை ரொம்ப நல்லா, அதே தான், கிளைமேட் நல்லா இருக்கும் எப்பவுமே. கிணறு. சரிங்க, நன்றி, தேங்க்யூ. வணக்கம் சார். உங்கள் பேர்? கிருஷ்ணமூர்த்தி. உங்கள் பேருங்க? ஆர்குட்டி. நீங்கள் கோயம்புத்தூருங்களா இல்லை வெளியூருங்க? கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர். நீங்கள் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? இங்கே பிறந்தா பிடிச்சி இங்கே தான் 65 வருஷமாக இங்கே தான் இருக்கிறோம். சரிங்க, கோயம்புத்தூருக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான நாள், என்ன நாள்னு தெரியுங்களா? இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் தினம், கோயம்புத்தூர் டே இன்னைக்கு. சரிங்களா, கோயம்புத்தூர்ல உங்களுக்கு நம்ம கோவை மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? ரொம்ப பிடிச்ச விஷயம், கொஞ்சம் தொழில கொஞ்சம் நசுங்கி இருக்குது, அது கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணணும். அதுதான் ரொம்ப மரியாதையான ஊர், நல்லா பேசுவாங்க, அழகாக இருக்கும், எங்கே போனாலும் பயப்பட வேண்டியதில்லை. ஸோ இப்போ அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் பர்சன் நம்ம கூட இருக்காங்க, வாங்க உங்ககிட்ட பேசலாம். வணக்கங்கம்மா. வணக்கம்மா. உங்கள் பேருங்கம்மா? சாந்தி. நீங்கள் கோயம்புத்தூருங்களா இல்லை வெளியூருங்களா? கோயம்புத்தூர் தான். ஓகே, எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? 20 வருஷம் இருக்கும். தேனி நாங்கள் சொந்த ஊர். இங்கே வந்து 20 வருஷம் ஆகிப்போச்சு. சரிங்க, இப்போ இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ எல்லாருமே வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் சொல்கிறீங்க, ஆனால் கோயம்புத்தூருக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள், இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் டே, கோவை தினம். சரிங்களா, அதனால நம்ம கோவை மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? கோயம்புத்தூர்லேயே ரொம்ப ஸ்பெஷலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிறுவாணி தண்ணி தான். ஊர்லேருந்து தேனியிலிருந்து வந்தோடனேயே சிறுவாணி தண்ணி தான் 2 லிட்டர் குடிப்போம், மற்றது எதுவும் இல்லை, சிறுவாணி தண்ணி தான் ரொம்ப. ஸோ இன்னைக்கு வந்துட்டு கோயம்புத்தூர் டே. ஸோ கோவை மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணோம். ஸோ நம்ம கோவை மக்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து கேட்டிருப்போம் நிறைய, ஒரு சிலருக்கு வந்துட்டு இன்னைக்கு கோயம்புத்தூர் டே அப்படின்ற விஷயம் தெரிஞ்சது, ஒரு சிலருக்கு வந்து தெரியல. ஸோ இருந்தாலும் கூட கோவை மக்கள் எல்லாருக்கும் நம்ம கோயம்புத்தூரில் பிடிச்ச விஷயம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அண்ட் இன்னும் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர்லேருந்து இங்கே வந்து செட்டில் ஆனவங்க கூட இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஸ்பெஷலி மருதமலை, ஈசா, சிறுவாணி தண்ணீர், அது மட்டும் இல்லை நம்ம பேசுகிற லாங்குவேஜ், நம்ம கொடுக்குற ரெஸ்பெக்ட், அண்டு இங்கே வந்துட்டு வந்தார் வாழ வைக்கும் ஊர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாகவே மற்ற ஊரை விட இங்கே வந்து கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த ஊராக இருந்தாலுமே ஒன்றா வந்து ரொம்ப வந்து, அதாவது ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும் இல்லைனா குளிர் அதிகமாக இருக்கும், ரெண்டில் ஏதாவது ஒன்று அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவோம். பட் நம்ம ஊர் கோயம்புத்தூரை சுற்றிலும் வந்துட்டு மலைகள் இருக்கனால, ஊட்டியும் ரொம்பவே பக்கத்தில் இருக்கனால இங்கே வந்து கிளைமேட் எப்பயுமே வந்துட்டு ஈவனாக தான் இருக்கும். ஸோ இது வந்து இன்னொரு ஸ்பெஷலான விஷயம். ஸோ இன்றைக்கி கோயம்புத்தூர் டே. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஹாப்பி கோயம்புத்தூர் டே. நம்மளுடைய கோவை மீடியா 24/7 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய கோவை மீடியா 24/7 சேனலோடு இணைஞ்சிருங்க. கேமராமேன் வைரமுத்துவுடன் உங்கள் விஜய் பிரீத்தி.